ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பயனுள்ள பல்வேறு தகவல்களை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசில் ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற பார்த்தினா, முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு தமிழக அரசினுடைய கருவூலைத்துறையின் சார்பில் அவ்வப்போது சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சலுகைகள் சார்ந்த தகவலும், இந்த சலுகைகளை பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் அறிவிப்பு வெளியிடுவாங்க. அந்த வகையில் தற்பொழுது இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. முதலாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியர்களுக்கான வாழ்நாள் சான்று தொடர்பானது, வாழ்நாள் சான்றுக்கான நேர்காணல் தொடர்பானது தான். ஸோ பொதுவாகவே இந்த ஓய்வூதியம் பெறுபவர்கள் வந்துட்டு ஆண்டிற்கு ஒரு முறை லைஃப் சர்டிஃபிகேட்டான லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அந்த நேர்காணல் செஞ்சு லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பிக்காத பட்சத்தில் அவர்கள் அந்த தொடர்ந்து பென்ஷன் பெறுவதில் சிக்கல் ஏற்படும். தொடர்ந்து அவர்கள் வந்துட்டு அந்த கருணை காலம் கிரேஸ் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் அதை லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கல அப்படின்னா முற்றிலுமாக ஓய்வூதியமான நிறுத்தப்படும் அப்படின்ற நடைமுறை தான் இருந்துட்டு வருது. ஸோ இந்த நிலைமையில் தான் தற்பொழுது அதாவது ஓய்வூதியம் பெறுவதற்கான நேர்காணல் ஆண்டு முழுவதும் நடக்கிறதுக்கு ஒரு புதிய ஒரு வழியை செஞ்சுருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஓய்வூதியர் எந்த மாதத்தில் ஓய்வு பெற்றாரோ, உதாரணத்துக்கு ஒரு ஜூன் மாதத்தில் ஒருத்தர் ஓய்வு பெறார் அப்படின்னா, அந்த ஜூன் 1-லிருந்து 30 அவருக்கு வசதியாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாளில் அவர் ஓய்வூதியர்க்கான நேர்காணல் செஞ்சு லைஃப் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓய்வூதியர்களுடைய சங்கத்தின் சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது இந்த புகைப்படத்துடன் கூடிய மருத்துவ காப்பீட்டு அடையாள அட்டை வழங்கக்கூடிய பணியை உடனடியாக தொடங்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று மாவட்ட கருவூல அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு என்ன ஆணையிட்டிருக்காங்கன்னா, ஓய்வூதியம் பெறுவோருக்கான மருத்துவ காப்பீடு அளிக்கும் திட்டத்திற்காக கருவூல மற்றும் கணக்குத்துறையினுடைய அந்த டேட்டா பேஸ்லேருந்து விவரங்கள் எடுக்கப்பட்டு உரியவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அடையாள அட்டை வந்து அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அடையாள அட்டையில் பயனாளி, அதாவது ஓய்வூதியர்களுடைய புகைப்படம் மற்றும் அவங்களுடைய அதாவது ஸ்பவுஸ் ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் ஆணுடைய புகைப்படம் இடம்பெறணும் அப்படின்ற மாதிரி ஓய்வூதியர் சங்கங்கள் சார்பில் ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கோரிக்கையை பரிசீலனை செஞ்சு தற்பொழுது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அளிப்பதற்கு தற்பொழுது தமிழ்நாடு சங்கம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த ஒரு இரண்டு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் தான் ஓய்வூதியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த தகவல் பயனுள்ள இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.